सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरीनारायणि नमोस्तुते। षडाननं कुंकुमरक्तवर्णं महामदं दिव्यमयूरवाहनं रुद्रससूर्णं सुरसन्यनादं गुहं षडागं शरणं प्रपद्ये वेल वेल मुरुग ट्रिवेल मुरुगन करहरोगरा। புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷயர். தினம் தினம் நம்ம ஆன்மீக தகவல் நிகழ்ச்சி ரொம்ப பிரத்யேகமாக எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருந்துன்னு இருக்கு. அது மட்டும் இல்லாத நம்ம சொல்லக்கூடிய அந்த குட்டி ஸ்டோரி, மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி நிறையா பேருக்கு பயனுள்ளதாக இருந்துருக்கு. கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அருமையான பதில்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் போடுறீங்க. நிறையா பேர் நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை இங்கிலீஷ்லேயும் அதே மாதிரி தமிழ்லேயும் டிரான்ஸ்லேட் பண்ணி கமெண்ட்ஸில் போட்டது அது நிறையா பேருக்கு பயனுள்ளதாக இருந்துருக்கு. என்றைக்குமே நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனுபவம் இன்னொருத்தருக்கு ஒரு பெரிய பாக்கியம்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம ஒரு அனுபவத்தை ஒருத்தவங்கிட்ட சொல்கிறோன்னா அவங்க திக்கற்ற இருந்துகிட்டு இருக்கும்போது இது ஒரு பெரிய வழிகாட்டுதலாக இருக்கும் இல்லையா. நம்ம பெரியவங்க அப்படி தான் நம்மளுடைய சாஸ்திர சம்பிரதாயங்கள்லாம் வச்சுட்டு போயிருக்காங்க. அவங்க சொல்லி கொடுத்தது தான் நம்மளுக்கு இவ்வளோ பயனுள்ளதாக இருக்குது. நீங்கள் திருக்குறள் எடுத்து பார்த்துட்டேன்னா 1330 குறளும் பார்த்துட்டேன்னா நம்ம இப்போ இல்லை, எத்தனை யுகங்கள் மாறினாலும் நமக்கு தேவையான விஷயங்கள் அதில் இருந்துருக்கு. என்ன சப்ஜெக்ட் நமக்கு தேவையோ அத்தனையும் அதில் இருந்துருக்கு இல்லையா. அந்த மாதிரி நம்மளுடைய பெரியவர்கள் நமக்கு கொடுத்த விஷயங்கள் தான் நமக்கு மிகப்பெரிய சொத்துன்னு சொல்லுவாள். அதே மாதிரி நம்ம சொல்லக்கூடிய அனுபவங்கள் தான் பிறருக்கு அது ஒரு பெரிய பயனுள்ளதாக இருந்துருக்கு. அப்படி நான் ஜாதகம் பார்க்கும்பொழுது ஃபோன் அப்பாயின்மெண்ட்டில் இப்போ ஒருத்தங்க கேட்டு அவங்களுக்கு நான் சொல்லும்போது அவங்க சொன்ன விஷயம், சார் எங்கள் குடும்பம் வந்து திக்கற்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கும்பொழுது நீங்கள் இடையில நீங்கள் சொன்ன இந்த நரசிம்மருடைய மந்திரம், அதாவது ஒன்று ரெண்டு வார்த்தையை நான் சொல்ல முடியாது, நடந்தது மிராக்கிள் தான் சொல்ல முடியும், எங்களுக்கே ஆச்சரியம், எங்கள் குடும்ப சுக்குநூறாக இருந்தது, ஆனால் பிரிந்த விஷயங்கள் வந்து திருப்பி ஒன்றானதுக்கு காரணம், ஆனால் நீங்கள் சொன்னது பார்த்துட்டேன்னா நரசிம்மரை பிரார்த்தனை பண்ணால் நல்லதுன்னு சொன்னேன், ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாமே மாற்றம் அடைஞ்சது அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதே மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் உதவிகள் தேடி வந்து எங்களுக்கு கிடச்சது. இது ஒரு பெரிய அனுபவம். நரசிம்மர் எங்கள் குடும்பத்துக்கே நல்லது பண்ணியிருக்கார், பெரிய மாற்றத்தை சட்டுன்னு அனுகிரகம் பண்ணியிருக்கார், அது எங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்து. இத்தனை நாள் நாங்கள் வந்து நரசிம்மரை பெருசாக பிரார்த்தனை பண்ணல, உங்கள் நிகழ்ச்சியை பார்த்து நாங்கள் கும்பிட ஆரம்பித்தோம். இப்போ என் ஃபேமிலியில் என் சொந்த பந்தன் அக்கா தங்கச்சி அண்ணா தம்பி எல்லா ஃபேமிலியிலையும் பார்த்தோம்னா நரசிம்மருடைய படம் வச்சுருக்கோம், நாங்கள் வழிபட்டுருக்கோம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு மாற்றங்கள் நம்ம ஆன்மீக தகவலில் ஏற்பட்டிருக்கு இல்லையா, அதுதான் பெரிய சந்தோஷம். அதுக்கப்புறம் இப்போ அவள் கரெக்டாக ஜாதகம் பார்த்து இப்போ ஒவ்வொன்றா தெரிஞ்சுண்டு அப்போவும் மேலும் நரசிம்மருக்கு என்னென்ன யாகங்கள் பண்ணிக்கிறது, நரசிம்மருக்கு உண்டான பூஜை புனஸ்காரங்கள் எப்படி, நரசிம்மரோட படம் வைக்கலாமா விக்கிரகம் வைக்கலாமாங்கிற பல விஷயங்களை நம்மக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுண்டா. இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் சில மாற்றங்கள் சில தெய்வ வழிபாட்டின் மூலமாக ஏற்படும், நிச்சயம் அது ஒரு பெரிய முன்னேற்றத்துக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருந்துருக்குங்கிறத சந்தேகமே இல்லை. நேற்று கேட்ட கேள்வி, அதாவது செல்வத்துக்குண்டான நவகிரகங்களில் செல்வத்துக்குண்டான கிரகம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். சுக்கர பகவான் நிறைய பேர் கமெண்ட்ஸ் எழுதுது, அதுதான் கரெக்டு, சுக்கர பகவான் தான் செல்வத்துக்கு பணத்துக்கு உரிய கிரகம்னு சொல்லுவாள். அது மட்டும் இல்லை திருமணம் மற்ற பல விஷயங்களுக்கு பார்த்திங்கன்னா சுக்கர பகவான் ரொம்ப முக்கியம். சரி, இன்னையோடைய கேள்வி பார்த்துட்டுலாம், கொல்லூரில் ஆதிசங்கர பகவத் பாதால் பிரதிஷ்டை பண்ண அம்பாளுடைய பெயர் என்ன? கொல்லூர் எதுவும் சொல்லியாச்சு, அடுத்த வரி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நிச்சயமாக நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் எழுதுங்க. நீங்கள் நான் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை அந்த அம்பாளுடைய பேரை இன்றைக்கி ஒரு நாள் உச்சரிப்பு இல்லையா, நான் சொன்ன உடனே ஒரு நிமிஷம் உங்களுக்குள்ளே அந்த மனசில் அந்த அம்பாளுடைய பேர் வரும் பார்த்தீங்களா, அதுவே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அம்பாள் கூடவே இருந்து அனுகிரகம் பண்ணுவாள். அப்பேற்பட்ட அம்பாளுடைய பேர் கொல்லூரில் இருக்கக்கூடிய ஆதிசங்கர பகவத் பாதால் பிரதிஷ்டை பண்ண அந்த தேவியினுடைய பெயர் என்ன, இதை நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் கொடுங்க. நம்ம அதுக்குண்டான பதில்களை நாளைக்கு நம்ம தெரிவிக்கிறோம். சரி, இன்றைக்கி ஒரு குட்டி ஸ்டோரி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சின்ன பையன், அவர் வந்து வாழ்க்கையில் வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறியை மனசில் கொண்டுட்டேன், நான் வந்து பெரிய ஆளாக ஆகணும், நான் ரொம்ப கஷ்டத்தில் இருந்துருக்கேன், பெரிய ஆளாகணும் அப்படின்னு அவர் யாரை பார்த்தாலும் அவங்கள மாதிரி இமிட்டேட் பண்ண ஆரம்பித்தோம். நம்ம இதுலேயே நிறையா படங்கள்லாம் பார்த்துட்டேன்னா நிறையா பேர் குழந்தைகள்லாம் இந்த சண்டை படம் பார்த்துட்டேன்னா திருப்பி வெளில வந்து சண்டை போடுவா பார்த்துருக்கல, அது நிறையா அப்பா அம்மா பலியாடுவா, குத்து குத்து குத்தி நிறையா பேர்த்த பார்க்க முடியும். இந்த மாதிரி இவர் யாரை பார்த்தாலும் இந்த மாதிரி நான் மாறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து ஒரு நபரை பார்த்துருக்கார். அவர் சின்ன கடை நடத்தியிருக்கார், அந்த கடையை வச்சு அவர் வந்து கொஞ்சம் பெரிய ஆளாயிருக்கார். உடனே இவர் என்ன பண்ணால், நானும் கடை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி கடை ஆரம்பித்தார். அதே மாதிரி அவரை மாதிரியே பெரிய ஆளாகனு அவரை அளவுக்கு வந்துட்டார். அவர் அளவுக்கு வந்த உடனே
இன்னொரு நபரை பார்த்தார், அதையே ஹோல்சேல் பண்ண ஆரம்பிச்சார். ஆஹா, இவரை மாதிரி நம்ம பெரிய ஆளாகணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஹோல்சேல் பண்ண ஆரம்பிச்சார். அதே மாதிரி பெரிய ஆளாகிறார். அந்த பெரிய ஆளாகும்போது இவர் தொழிலை மட்டும் கவனிச்சேன்றிருக்கா, அவள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதை கவனிக்க முடியல. அவள் அப்பாவுக்கு கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லை, அதை கவனிக்க முடியல. சரின்னு சொல்லி வீட்டில் இருக்கிறவா என்ன பண்ணுறா, அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறா. கல்யாணத்தை பண்ணி வச்ச உடனே சரி கல்யாணம் பண்ணாலாவது குடும்பத்தில் கவனம் இருக்கும்னு சொல்லிட்டு அவன் அப்பவும் வெற்றியை நோக்கி செயல்படணும்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணா, அந்த ஹோல்சேல் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இன்னும் நான் பெரிய ஆளாகணும்னு சொல்லிட்டு வேறு இண்டஸ்ட்ரி நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு வேறு இண்டஸ்ட்ரி போய் ஒரு பெரிய ஆளை சந்திச்சிருக்காரு. அதே மாதிரி நான் மாறணும்னு சொல்லிட்டு திருப்பி மாறியிருக்கார். அவர் மனைவியை சரியாக கவனிச்சுக்க முடியல. கொஞ்ச நாள் ஒரு குழந்தைய பிறக்கிறது. அந்த குழந்தைய அவரால் கவனிச்சுக்க முடியல. சுற்று பிரயாணங்களாகவே பண்ணிட்டு இருக்கார். கொஞ்ச நாளில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால், அவர் வெளிநாட்டில் இருக்கும்பொழுது ஒரு பெரிய கான்டெஸ்ட்டில் அவர் ஒரு பெரிய பட்டம் கொடுக்குறார். இந்த இடத்துல அவள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் அவள் அம்மாவுக்கு கடைசி காலம் வந்துட்டு இறந்து போயிடுறான். இவர் வந்து அந்த பட்டம் போகிறதா இல்லை அம்மாவை பார்த்துக்கிறதா அப்படின்ற யோசனையில் பார்த்துட்டுலாம், சின்ன வயசுலேருந்து அந்த பாசம் கம்மியாகிடுது. இவர் முதல்ல அந்த பட்டமளிப்பு விழா கலந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பட்டமளிப்பு விழா கலந்துட்டு இந்த இடத்துல அம்மாவை கவனிச்சிக்க முடியல. திருப்பி அங்கேருந்து வரத்துக்கு ரெண்டு நாள் ஆச்சு. அவள் அண்ணா தம்பியே சேர்ந்து எல்லாத்தையும் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் வந்துடுது. வந்து வருத்தப்படுறார், சண்டை போடுறார். திருப்பியும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் பிஸ்னஸ்க்கே திருப்பி போயிட்டேன். கொஞ்ச நாளில் அவள் அப்பா இழந்தார். இப்படி ஒவ்வொரு விஷயமாக வாழ்க்கையை இழந்துட்டு வர ஒரு நாள் பெரிய தோல்வியாகி பொத்துன்னு கீழே விழுந்து கீழே விழுந்தோடனே நேராக ஒரு சுவாமிஜிகிட்ட போகிறார். சுவாமிஜிகிட்ட போய் அழுகிறார், சுவாமியை வாழ்க்கையில் பெரிய வருத்தம், என்னை யாருமே கவனிச்சுக்கல, எனக்கு கேட்குறதுக்கு அம்மா இல்லை, என்னோடய அப்பாவும் இல்லை, மனைவி கூட பெரிய ஒரு பெரிய அன்னோன்யம் கிடையாது, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் வாழ்க்கையில் இவ்வளோ உயரத்துக்கு போய் பொத்துன்னு கீழே விழுந்து விட்டேன், திருப்பி வெற்றி ஆகிறதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டோன்னே அவர் சொன்னார், நீ இப்போ சொன்ன வார்த்தையில் வந்து உன்னுடைய அம்மா இல்லை அப்பா இல்லை கூட இப்போ இருக்கிறது யாரு, நான் மனைவி குழந்தைகள் அவாளையும் இழந்துறாத, வெற்றி என்பது வாழ்க்கைக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு பிரயாணம்தான், ஒரு பயணம், ஆனால் நீ வாழ்க்கையவே வெற்றியாக நீ எடுத்துகிட்டு இருந்த அப்படின்னு சொன்னால் உன் கூட இருக்கிறவங்களை நீங்கள் இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஒரு நாள் மேலேருந்து திரும்பி யார் கூட நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தா யாருமே இருக்க மாட்டான். அதனால் எப்போ நீ மேலே ஏறும்பொழுதும் பத்து பேர்த்த கூட்டுண்டு ஏறுறது தான் உன்னுடைய ஸ்ட்ரென்த்தே தவிர நீ மட்டும் ஏறுறது ஸ்ட்ரென்த்து கிடையாது அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் நிறையா விஷயங்கள், வேலை 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 வேலைன்னு, அதே மாதிரி தொழில் வெற்றி வெற்றி நிறையா விஷயத்த பார்த்துருப்போம். அதற்கு மேலே நமக்கு அன்பு செலுத்துகிறவங்க, நம்ம கூட உத்வேகமாக இருக்கிறவங்க, நம்மளுடைய அம்மா அப்பா, மனைவி, குழந்தைகள், சொந்த பந்தம், சகோதரி சகோதரர், இந்த மாதிரி நிறையா பேர் இருக்கா, இவாளையும் கவனிச்சுக்கணும், அதே சமயத்தில் தொழிலையும் கவனிச்சுக்கணும். இந்த ரெண்டும் பேலன்ஸ் இருந்தோன்னா அதுதான் மிகப்பெரிய வெற்றி. வெறும் வெற்றிங்கிறது ஒரு பிரயாணம்தான், பயணம்தான்னு சொல்லி இன்றைக்கு உண்டான ஒரு அற்புதமான குட்டி ஸ்டோரியோட இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 12/6/2020 சார்வரி வருஷம், வைகாசி மாதம், 30ஆம் திருநாள், வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சதயம். இன்றைய திதி சப்தமி, தேய்பே. சந்திராஷ்டம நட்சத்திரம் பூசம், ஆயில்யம், கடகராசி. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. இன்றைக்கி சதய நட்சத்திரம், நிறையா பேர் நட்சத்திர பிறந்தநாள் கொண்டாடுறதா இருந்துருப்பா, தேதி பிறந்தநாள் கொண்டாடுறதா. இந்த நாள் என்னால் மறக்கவே முடியாது சார், எனக்கு நிச்சயதார்த்தமானது. அதே சமயத்தில் இந்த நாள் எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமான நாள்னு நினச்சிட்டு இருக்க அத்தனை பேருக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, சதய நட்சத்திரம் அதே மாதிரி நரசிம்ம பெருமானுடைய அவ்வளோ விசேஷம் வாய்ந்த நட்சத்திரம்னு சொல்லலாம். ஏன்னா ராகுவோடைய நட்சத்திரம் சுவாதியும் அதே மாதிரி தான், அதே சமயத்தில் திருவாத நட்சத்திரம் அதே மாதிரி தான். ராகு பகவானோட நட்சத்திரம் துர்காம்பாளுக்கு ரொம்ப விசேஷம், நரசிம்மருக்கு ரொம்ப விசேஷம், பைரவருக்கு ரொம்ப விசேஷம். அப்பேற்பட்ட இந்த அற்புதமான நட்சத்திரம் இந்த உலகத்தில் எல்லா நோய்களும் போகணும், எல்லாருக்கும் நல்லது வரணும், எல்லாத்துக்கும் நல்லது கிடைக்கணும் அப்படின்னு நம்ம வீட்டில் பிரார்த்தனை பண்ணிப்போம். நிச்சயம் நம்மளுக்கு அந்த அனுகிரகம் கிடைக்கும். சரி, இன்றைய தேதிக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்துட்டோம். அடுத்து உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு உண்டான பலாபலன்கள் பார்க்க போகிறோம். மேஷ ராசி என்பர்களே, சுபமான நாள். இன்றைக்கி நிறையா விஷயங்கள் காலை வேளைகளில் பணத்தை பற்றியும் குடும்பத்தை பற்றியும் உடலை பற்றியும் ஆரோக்கியத்தை பற்றியும் இன்றைக்கி நிறைய சிந்தனைகள் இருக்கக்கூடிய தினமாக இந்த தினத்தில் உண்டு. அதே மாதிரி புதிய தொழிலுக்குண்டான முன்னேற்றம், பதவி, பேர், புகழ், அந்தஸ்து போன்ற விஷயங்களை பற்றி பேசுவேன். இன்றைக்கி மத்தியான வேளைகளில் பார்த்துட்டேன்னா கரெக்டாக 12:00 முதல் 2 மணிக்குள்ளே
முன்னேற்றம் தொழில் குடும்ப சார்ந்த விஷயங்களை பத்தி சிந்திக்க கூடிய தினமாக மற்றவங்கிட்ட பேசக்கூடியதாக இந்த தினத்துல இருந்துருக்கும். சில நேரங்கள் சில விஷயத்துக்காக நம்ம நிறைய ட்ரை பண்றோம், ஆனாலும் தடங்கள்கள் வருது. இறைவனை கும்பிட்டாதான் இது நிச்சயம் நடக்கும். இறைவன் நம்ம வழிபட்டு வழிபட்டு அந்த காரியத்தை வெற்றி பண்ணணும்னு முயற்சி பண்ணுவதில் நிச்சயம் வெற்றியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். சின்ன சின்ன வேலைகளை பண்ணுவேல் அப்பப்போ மறக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. சில நேரம் பிறர் கொடுக்கக்கூடிய ஐடியாஸ் உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருந்துருக்கும். நம்ம எதாக இருந்தாலும் எந்த காரியத்தாக இருந்தாலும் பகிர்ந்துட்டு அதுக்கப்புறம் செஞ்சோன்னா நிச்சயம் நமக்கு கெட்ட பேர் வராதனால எல்லாத்திட்டையும் பகிர்ந்து செஞ்சுப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தோணக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் மேஷராசி அன்பர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி அன்பர்களே, வெற்றியை பற்றியும் ஜெயத்தை பற்றியும் இன்றைய தினத்தில் நிறைய சிந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினத்தில் உண்டு. 2-4 மணிக்குள்ளே தொழிலை பற்றிய எண்ணங்கள், தந்தையாருடைய வேலையை நான் செஞ்சுட்டு இருக்கேன், இல்லை தந்தையாருடைய வேலை நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், பூர்வீக சம்பந்தமான தொழில் நான் பண்ணிட்டு இருக்கேன், எங்கள் அப்பா தாத்தா பண்ணிட்டு இருந்தால் அதே தான் நான் திருப்பி பண்ணிட்டுருக்கேன், தோட்டம் தான் பண்ணிட்டு இருக்கேன், இது போன்ற விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு அருமையான பலன்கள் உண்டு. மேலும் மேலும் நல்ல முன்னேற்றம் வர்றதுக்குண்டான எண்ணங்கள் சிந்தனை பிள்ளை. சில நபர்கள் உங்ககிட்ட டிமோட்டிவேட்டாக பேசுகிறவாள்கிட்ட முந்தியெல்லாம் பேசி பழகிட்டு இருந்தது, இப்போ வாட்ட பேச வேண்டாங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் தீரும். கொஞ்சம் நேரத்தில் பார்த்துட்டுலாம் எனக்கு நிம்மதி தான் வேணும், பணம் காசெல்லாம் அப்புறம் அப்படிங்கிற ஒரு பேச்செல்லாம் சில டைம் சொல்லுவேன். கொஞ்சம் நேரத்தில் பார்த்துட்டுலாம் சார் பணம் காசு இல்லைன்னு இந்த உலகத்தில் யார் மதிக்கிறா அப்படின்னு மாற்றி சொல்லக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்றைய தினத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 8 நிறம் நீளம். வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மிதுனராசி அன்பர்களே, பலவிதமான சிந்தனைகள் இருந்தாலும் சாந்தமாக ஒவ்வொரு விஷயங்களும் முடிவெடுக்கக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். சாயந்தரம் சரியாக பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் 4-6 தந்தையாருக்கு சின்ன சின்ன உபாதைகள் அப்படின்னா அப்பப்போ மனசு பதறக்கூடியதாக இருக்கும். தந்தையாரை பற்றி பேசுகிறது, அவள் அப்பா பார்த்துட்டேன்னா ரொம்ப நாளாக அவளுக்கு பட்ட கஷ்டம், அவள் பண்ண விஷயங்கள்லாம் பற்றி பேசுறது, மேல் படிப்பை பற்றி சிந்திக்கிறதுக்குண்டானதாகவும் குழந்தையோடைய எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கிறதாகவும் பேசுறதாகவும் இந்த தினத்தில் இருந்துருக்கும். நிறைய காரியங்களில் பார்த்துட்டேன்னா ஒன்று தப்பு செஞ்சுட்டு ஆஹா இது யாருக்கு தெரியப்படாது அப்படியே பண்ணிடும், இதே மற்றவா தப்பு செஞ்சால் உடனே நீங்கள் கேள்வி கேட்குறதுக்குண்டானதாக இருந்துருப்பீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, மிதுனராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. கடகராசி என்பர்களே, ஒவ்வொரு விஷயத்தையும் சாதுரியமாகவும் ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணக்கூடிய நாங்கள் இன்றைய தினத்தில் சின்ன சின்ன விஷயங்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கும். சில சமயத்தில் பார்த்துட்டுலாம் நம்மளே குழப்பத்தை ஏற்பட்டு விட்டு அப்புறம் யாரும் குழம்பாதீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அதுக்கப்புறம் அவள் குழம்பின்னு அந்த மாதிரி இன்றைய தினத்தில் நிறையா இருந்துருக்கும். மற்றவாளை பற்றி பின்னாடி பேசுறது அறவே பேசாதீங்க. பக்கத்து வீட்டில் இருக்கிறவா, நேர் வீட்டில் இருக்கிறவா, எதிர் வீட்டில் இருந்துட்டு இருக்கிறவா, பின்னாடி பிரச்சனை கொடுத்துட்டுருக்கிறவாள்லாம் கவலையே படாதீங்க. வா எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பண்ணிட்டுருப்பாள், நம்மளுக்குன்னு ஒரு காலம் வரும், அது நிச்சயம் நம்மளை மேலோக செய்யும், நிச்சயம் மாற்றத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். கடக ராசி அன்பர்களுக்கு காலையில் பொருளாதாரத்தை பற்றிய சிந்தனைகள் இன்றைக்கி நிறையா இருக்கும். கடகராசி அன்பர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. சிம்மராசி அன்பர்களே, அப்பப்போ சில நேரங்களில் பார்த்துட்டேன்னா மனசில் கொஞ்சம் கொஞ்சம் அச்சம் வரும், பயம் வரும், இதை பண்ணலாமா வேண்டாமா, தைரியமாக இறங்கினா ஏதாவது நடக்குமோ, ஒருவேளை நம்ம உடம்புக்கு இப்படி ஆகிடுத்தோம் அப்படி ஆகிடுத்தோங்கிற பல விதமான கவலைகள் இருந்துட்டுருக்கும். குறிப்பாக காலையில் பார்த்துட்டுலாம் 8-10 இருக்கும், அதுக்கப்புறம் எல்லாமே நார்மலாக மாறுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கும். யாரெல்லாம் நமக்கு பயந்துக்கிறாளோ அவளை ஒரு அதட் அதட்னா தான் சரியாகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதட் அதட்டில் எல்லாமே பேசுவேன். கொஞ்சம் நேரத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் சமாதானமாக பேசும்போது அப்போவும் மற்றவா அதட்டு வேலோன்னு பயந்துட்டுருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். குடும்பத்தில் எப்போ நம்ம மதிப்பு மரியாதை காப்பாற்றிகிட்டே இருக்கணும். நம்மளுக்குன்னு தோணுனதான் சரி, மற்ற வாட்ட ஐடியா கேட்கலாமா வேண்டாமா, இவாட்ட இறங்கி பேசலாமா வேண்டாமா, பணம் கேட்கலாமா வேண்டாமாங்கிற பல்வேறு யோசனைகள் உங்களுக்குள்ளே இன்றைய தினத்தில் தோணக்கூடியதாக இருக்கும். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்னொரு இடம், பொருள், வீடு, மனை, வாகனம் வாங்கணும், கொஞ்சம் நல்ல முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும். அதற்குண்டான முயற்சி எடுங்க, நிச்சயம் வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, நம்ம என்ன தான் செஞ்சாலும் சரி அப்பப்பா பகதான்ப்பா வருது, நல்லது சொன்னாலும் கெட்டதை நினச்சிக்கிறாளே, ஒரு நல்ல விஷயம் பேச போனோம் அவள் பாட்டுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் நினச்சிட்டுருக்காள், என்னதான் பண்ணுறது, ஒருவேளை நமக்கு டைம் எப்படி இருக்கோ அப்படிங்கிற சில யோசனைகள் இப்போ மனசில் வந்துட்டு இருக்கும். அப்படியெல்லாம் கிடையாது, இன்றைய தினத்தில் அப்படி இருக்க காட்டி மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். வேலை வாய்ப்பு இல்லாதவளுக்கு வேலை வாய்ப்பு நிச்சயம் கிடைக்குங்க. வேலை வாய்ப்புலேயே நிறையா மறைமுக சத்துரு இருக்கா, இவாள் நம்பி நம்ம எல்லாத்தையும் சொல்லலாம், தயவு செய்து ஃபோனில் அப்படி பேசுகிறதோ இல்லை நேரில் பேசுகிறதோ தவிர்த்துக்கோங்க. ஏன்னா
உங்க முன்னாடி சரி சரி சரின்னு கேட்டுட்டு பின்னாடி போய் உங்களை பற்றி வேறு மாதிரி பேசுறதுக்குள்ள வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. நீங்கள் நினைக்கிற காரியம் கண்டிப்பாக நடக்கும், ஆனால் அதுக்கு இன்னும் முயற்சிகள் தேவை அப்படிங்கிறதான் சொல்ல முடியும். சில விஷயங்கள்லாம் 12-ல் இருந்து 2 மணிக்குள்ளே உங்களுக்கு சாத்தியக்கூறுகள் நிறையா இருக்குது, அதுக்கு முயற்சி பண்ணுங்கள், நிச்சயம் நல்ல பலன்கள் உண்டு. கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என்ன 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிம்மர் வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. துளாராசி அன்பர்களே, உதவின்னு கேட்டு வருவாளுக்கு நிச்சயம் உதவி பண்ணுவேன். உங்களுக்கு ஏதாவது உதவியா மற்றவா நிச்சயம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கும். இருப்பினும் கொஞ்சம் மனசில் பயம் இருந்துகிட்டே இருக்கும், செய்யலாமா வேண்டாமா. எல்லாம் நம்ம உதவி செஞ்சு செஞ்சு கடைசியில் திருப்பி பேசினவா தான், திருப்பி தலையில் கொட்டினவா தான் இருக்கா, திருப்பி நம்ம குமியணுமா அப்படின்னு பல நேரங்களில் யோசிப்பேன். பரவாயில்ல, நம்மளுடைய இயல்பு இதுதான், நம்ம வாட்டுக்கு பண்ணுவோமே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். டீச்சிங் லைனில் இருந்துருக்குவா, ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கு அனுகூல்யம் இருக்குது. தொழிலை பற்றி பயந்து சரி வேறு ஏதாவது நம்ம ஆரம்பிக்கணும், இதற்குண்டான டிஸ்கஷன்லாம் வைக்கணும், நம்ம பேரில் என்னாலும் மனைவி பேரில் ஆரம்பிக்கணும் அல்லது குழந்தை பேரில் ஆரம்பிக்கணும், பல்வேறு சிந்தனைகள் இன்றைய தினத்தில் அதிகமாகவே இருக்கும் துளாராசி நண்பர்களுக்கு. இன்றைய தினத்தில் யாருக்கேனும் முடியல, யாருக்கேனும் உடம்பு சரியில்லைன்னா நீங்கள் ஐயோ அவளுக்கு இப்படி ஆகிடுது அப்படி ஆகிடுதுங்கிற ஒரு யோசனைகள் உங்களுக்குள்ள நிறையா வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் பிரவுன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிம்மர் வழிபாடும் சுப்பிரமணியர் வழிபாடும் உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு துளாராசி அன்பர்களே. விருச்சிகராசி அன்பர்களே, தெளிவான சிந்தனை, இதெல்லாம் போட்டு குழப்பிட்டு இருந்தாலோ, எதெல்லாம் போட்டு உட்காந்து 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 யோசிச்சுட்டு இருந்தாலோ, இன்றைக்கி அதெல்லாம் கிடையாது. அப்பா நான் எதாக இருந்தாலும் சரியாக பண்ணுவேன், எதிர்த்து பேசினேலா இவாட்டை இப்படி பேசினாதான் காரியம் நடக்கும், பணிவாக பேசினேலா இவாட்டை இப்படி பேசினாதான் காரியம் நடக்கும், பாத்திரம் ஒரு கை அப்படிங்கிற ஒரு எண்ணங்களும் உங்களுக்குள்ளே நிறையா இருந்துருக்கும். அதே மாதிரி கூடவே இருந்து இவா நம்மக்கிட்ட நல்லா தான் பேசுகிறா பின்னாடி பேசுகிறா அப்படிங்கிற விஷயத்தை இன்றைக்கி யதார்த்தமாக தெரியக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கும். தெளிவான சிந்தனைகள்னு சொல்லிட்டேன், அந்த தெளிவில் ஒவ்வொரு விஷயங்கள் பண்ணும்போது நிச்சயம் வெற்றி ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. 2-ல் இருந்து 4 மணிக்குள்ளே புதிய தொழில் பற்றிய சிந்தனை, தெய்வ வழிபாடு பற்றிய விஷயங்கள்லாம் மனசில் தோணுவேன். அதே மாதிரி தந்தையாட்ட உங்களால் முடிஞ்ச உதவிகள் கேட்பில் உங்களுக்கு தாராளமாக செய்யறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்றைய தினத்தில் விருச்சிகராசி என்பவர்களுக்கு குழந்தைகள் இங்கேயும் அங்கேயும் ஓடும்போது விளையாடும்போது சற்று கவனம் என்பது தேவை, கூட மாட இருந்து கவனிச்சுக்கணும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. தனுராசி என்பர்களே, இன்னைக்கு எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் பெரும் முயற்சி இருக்கும், எப்படியாவது நம்ம சாதிச்சாக்கணும் எப்படியாவது சாதிச்சாக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும், மனசில் ஓட்டங்கள் நிறையா இருந்துருக்கும். ஆன்மீக சாதனைகள்லாம் பண்ணிட்டு இருக்கோம், சாதனாசிலாம் ஈடுபட்டு இருக்கிற வாழ்க்கைலாம் அருமையான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். மனசில் நிறைய விஷயங்கள் தோணும், சே நம்ம நல்லா வந்துருந்தோம் இவாட்டை என்றைக்கு சொல்ல ஆரம்பித்தோமோ திருஷ்டி மாதிரி எல்லாம் பட்டுடுத்தும், நம்மளால் முன்னேற முடியல, இப்போ தான் புதுசாக ஆரம்பித்தோம் அதுக்குள்ளே தடங்கள் வந்துவிட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம். திருமண காரியங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கிற வாழ்க்கை தடங்கள் வந்ததேன்னு அதை பற்றி செஞ்சுட்டு இருந்தேன்னா அடுத்த நிலைக்கு போக முடியாது, அதை மறந்து விட்டு அடுத்ததை பற்றி யோசிங்க, நிச்சயம் வெற்றியாகக்கூட வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. இன்றைக்கி 4-ல் இருந்து சரியாக 8 மணிக்குள்ளே யார்ட்டையாக பேசுகிறேன் பழக ரொம்ப கவனமாக பேசணும், சிட்டுன்னு சட்டுன்னு சண்டை வளர்த்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு, அதனால் கவனம் என்பது தேவை. தனுராசி அன்பர்களுக்கு முயற்சிகள் அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, நிறையா விஷயங்களில் பார்த்துக்கிட்டேன்னா ஒரு 10 பேர் சேர்ந்து பேசுகிறா, ஒரு 4 பேர் சேர்ந்து பேசுகிறாப்பா, எப்போ பார்த்தாலும் தொலை கொடுத்துட்டே இருக்கா, கேள்வி கேட்டு 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 பதிலை சொல்கிறதுக்குள்ளே நான் படாத பாடு போட்டுருக்கேன், இவாட்டை சமாளிக்கிறத விட என்னால் முடியவே இல்லைப்பா அப்படின்னு யோசிக்கிறதுக்குண்டான விஷயம் நிறையா இருக்குது. அப்புறம் ஒரு சமயம் பார்த்துட்டேன்னா எப்படியும் நம்மக்கிட்ட மதித்து கேள்வி கேட்கும்போது நம்ம பதில் சொல்லி தானே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் தோணக்கூடியதாக இருக்கும். சினிமா சம்மந்தமான துறைகள் இருந்துகிட்ருக்கா, இனி எப்போ நம்மளுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் அதுக்குண்டான முயற்சிகள்லாம் தீவிரமாக எடுத்துகிட்டு இருப்பேன். யார்ட்டெல்லாம் ஃபோனில் பேசணுமோ வாட்டெல்லாம் ஃபோனில் பேசுவேன், யாரெல்லாம் சந்திக்க முடியுமோ வாழெல்லாம் சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. மகர ராசி என்பர்களுக்கு காலையில் 10-ல் இருந்து 12 மணிக்குள்ளே விரயத்தை பற்றிய சிந்தனை, விரயத்திலேருந்து லாபத்தை பற்றிய சிந்தனைகளும் தோணக்கூடியதாக இருந்துருக்கும். புதிய தொழில் பற்றிய யோசனைகள் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனை அப்போதைக்கு மனசில் சங்கடமாக இருக்கும், கொஞ்ச நேரத்தில் எல்லாத்துக்கும் இது நடக்கும், வீட்டுக்கு வீடு வாசப்படி தானே, நீங்களே அப்படி சமாதானம் சொல்லி கொடுத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். மகர ராசி என்பதற்கு குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு, அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு, நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். கும்பராசி என்பர்களே, நல்ல சொல்ல இன்றைக்கி சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும், உங்களுடைய செயல்கள் நல்ல செயலாக இருந்துருக்கும். ஒரு விஷயத்தை பேசினாலும் கண்ணீர் 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 இப்படித்தான் அப்படித்தான்றதை
தெள்ளத்தெளிவாக எடுத்து சொல்லக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டு இருக்கு. பிறர் பார்த்து ஆச்சரியப்படுவா, அப்பா இவ்வளோ முடிவுகள் எடுக்கிறாளே. ஒரு சில ஆட்கள் எதிர்ப்புகளாக இருப்பா, இருந்துட்டு போட்டோம் எனக்கு என்ன, நான் பண்ணுறது தான் கரெக்டு அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஏன்னா தெய்வத்துக்கு மட்டும்தான் பயப்படணும், தந்தையார் தாயார் அவளுக்கு மரியாதை தரணும், எல்லாத்துக்கும் மரியாதை தரணும், இருந்தாலும் நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவெடுப்பேன். நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துகிட்டு இருக்குது. பெரிய பெரிய தொழில்களில் இருந்துருக்குறா, பெரிய பெரிய பதவியில் இருந்துருக்குறாருக்கு அருமையான பலன்கள் உண்டு. மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் குறையும். ஆனால் சில நேரங்களில் சில குழப்பங்கள் ஏற்பட்டால் இறைவனுடைய வழிபாட்டிலே அத்தனையும் சரி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. இன்றைக்கி மத்தியானம் 2-4 மணிக்குள்ளே சில நல்ல விஷயங்கள்லாம் உங்கள் மனசில் தோணும், அதெல்லாம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, கும்பராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்களே, பெருமையான நாள், நிறைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூல்யமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. காலை வேலைகள் அற்புதமாக இருக்கும், சாயந்தர வேலைகளில் கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கும். கரெக்டாக மத்தியானம் பார்த்துக்கிட்டேன்னா 12-2 மணிக்குள்ளே லாபத்தை பற்றியும் திடீர் பண வரவுகளும் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. சார் திடீர் பண வரவு வரலைன்னா அதற்குண்டான முயற்சிகள் எடுங்க, அந்த நேரத்தில் எழுதுங்க, அது பின்னாடி நல்ல பலன்கள் கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா உங்களுக்கு காலகட்டங்கள்லாம் பார்த்துட்டோம்னா சாதகம் பாதகம் ரெண்டும் மாறி 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 இருக்கிறதுக்குண்டானதாக இருக்குது. சாதகத்தை நோத்து உங்களுடைய பிரயாணத்தை எடுத்து வச்சுன்னா நிச்சயம் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அப்பப்போ கோவிச்சுப்பேல் கோபத்தை கம்மி பண்ணிக்கிறது நல்லது. சில நேரங்கள் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்களை வெளியில் சொல்லாது, மனசுலையே போட்டு 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 யோசிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பெற்ற தாய் தந்தையர் அவளுடைய ஆறுதலான பேச்சு, மனைவியினுடைய ஆறுதலான பேச்சு, கணவருடைய ஆறுதலான பேச்சு உங்களுக்கு மன திருப்தியை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். இல்லையே நினச்சி வருத்தப்படுறதை விட இருக்க நினச்சி சந்தோஷப்படணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே தோணும். மற்றவங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கறது தான் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் 6 வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வீட்டில் அதாவது சுபீக்ஷம் பெறத்துக்கு, வீட்டில் வந்து எல்லா விதமான அனுகிரகமும் பெறத்துக்கு மகாலட்சுமியோட கடாட்சம் கிடைக்கிறதுக்கு, சுபீக்ஷம் பெறுவதற்கு மகாலட்சுமியுடைய அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு, எல்லா விதமான அனுகிரகமும் கிடைக்கிறதுக்குண்டான அற்புதமான ஆன்மீக தகவல் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது வீட்டு பக்கத்தில் கோமாத்தா இருக்குது, பசுமாடு இருக்குது, இந்த பசுமாடுக்கு சந்தனம் குங்குமம் எடுத்துக்கணும், அதாவது நெற்றி பகுதியில். அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா வால் பகுதிக்கிட்ட சந்தனம் குங்குமம் எடுத்துக்கணும். சந்திரன் குக்கும இட்டு அந்த பசுமாட்டுக்கு வஸ்திர தானம் பண்ணும், வஸ்திரம்னா துணி தானம் பண்ணும். துணி தானம் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பிள்ளையார் நினச்ச வேண்டிட்டு அதுக்கப்புறம் மகாலட்சுமியினுடைய மந்திரம், இல்லைன்னா எனக்கு மந்திரம் தெரியாது, ஓம் மகாலட்சுமி நமகங்கிற மந்திரத்தை குங்குமத்தினால் அர்ச்சனை பண்ணணும். பசுமாடு வாழுகிட்ட அர்ச்சனை பண்ணும். அப்படி அர்ச்சனை பண்ணி அந்த அர்ச்சனை பண்ண குங்குமத்தை அழகாக ஒரு டப்பியில் எடுத்து வச்சுட்டு டெய்லி நெற்றியில் இட்டுண்டேன்னா உங்களுக்கு எல்லா விதமான சௌபாகியங்களும் கூடி வரும், மகாலட்சுமியினுடைய பூர்ணமான அனுகிரகம் நமக்கு கிடைக்கும்னு சொல்லுவான். நீங்கள் திருப்பதியில் எடுத்துக்கோங்க, கோபூஜைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறா. அதே மாதிரி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் பொற்கோவில், அதாவது ஸ்ரீபுரம் எடுத்துக்கோங்க, அங்கே பசுமாட்டுக்கு சுவாமிஜி பார்த்துட்டேல்னா பசுமாட்டுக்கு சதா காலம் பூஜை பண்ணுறதை நம்ம பார்க்க முடியும். காஞ்சி மடத்தில் எடுத்துக்கோங்க, பசுமாட்டுக்கு பூஜை பண்ணுறதை நம்ம பார்க்க முடியும். ஸ்ருங்கேரி மடம் எடுத்துக்கோங்க, நம்ம பசுமாட்டுக்கு பூஜை பண்ணுறதை நம்ம ரெகுலராக பார்க்க முடியும். ராகவேந்திர மட்டில் எடுத்துக்கோங்க, பசுமாட்டுக்கு பூஜை பண்ணுறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியும். குருவாயில் எடுத்துக்கோங்க, பசுமாட்டுக்கு பூஜை பண்ணுறதை நம்ம பார்க்க முடியும். அதுமாதிரி திருவள்ளிக்கேணியில் எடுத்துக்கோங்க, பசுமாட்டுக்கு பூஜை பண்ணுறதை நம்ம அதனையும் பார்க்க முடியும். இந்த மாதிரி பசுமாட்டுக்குண்டான பூஜைக்கு அவ்வளோ மகத்துவம் இருக்குது. ஆலயத்திலே அப்படி பண்ணுற சுவாமிக்கே பார்த்துட்டோம்னா கார்த்தால் பார்த்துட்டோம்னா பசு பூஜையை தொட்டு தான் எல்லா காரியமும் ஆரம்பிக்கிறான். அப்போ அதே மாதிரி நம்மளும் பசு பூஜை பண்ணிவிட்டு அந்த குங்குமத்தை எடுத்து வச்சு நெற்றியில் எட்டு பாருங்கள், பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். ஆன்மீக தகவல் எத்தனையோ ஆன்மீக தகவல் பார்க்குறேன், ஆனால் பயனுள்ள சில தகவல்கள் நம்ம நிகழ்ச்சியில் இருக்குது. இதை பண்ணி பாருங்கள். சுபீக்ஷம் பெறுவேல், மகாலட்சுமியுடைய அனுகிரகம் பண்ணுவேல், கோபூஜை கோடி நன்மைன்னு சொல்லுவாள், கோபூஜை கோடி நன்மைன்னு சொல்லுவாள். அதே போல் பார்த்துட்டுனா வெளிநாட்டில் இருக்க சார் எங்கே சார் பசு பூஜை பண்ணுறது, நம்ம பசுமாட்டுக்குண்டான படம் வச்சுருந்தெல்லாம் அந்த படத்துக்கு அர்ச்சனை பண்ண குங்குமத்தை டெய்லி நெத்தியில் விட்டுக்கோங்க, பெரிய மாற்றம் கிடைக்கும். இது கோபூஜை கோடி நன்மை. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர், ஜோதிஷ கலாரத்னா மகேஷையர். மனசில் எத்தனையோ கஷ்டங்கள் இருக்குது, என்ன பண்ணோன்னே தெரில, கவலையே படாதீங்க. முருகப்பெருமான் எல்லா விஷயங்களும் மாற்றுவார். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.